வணக்கம் நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் மொபைல் வாங்கினதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னென்னலாம் ப்ரௌஸ் பண்ணியிருப்பீங்க, என்னென்ன இமேஜஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருப்பீங்க. அது வந்து பர்மனெண்ட்டாக கிளியர் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் அதாங்க இல்லை. டெக்னாலஜி தெரிஞ்ச ஒருத்தவங்க உங்களோட மொபைல் வாங்கி செக் பண்ணும்போது கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. சப்போஸ் நீங்கள் அடல்ட் கண்டென்ட் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே மாட்டிப்பீங்க. ஸோ நான் இப்போ சொல்லித்தர இந்த ட்ரிக் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்மனெண்ட்டாக கிளியர் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமே வராது ஃபியூச்சரில். யாருன்னா பார்த்தாலே தப்பாகவும் நினைக்க மாட்டாங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோ வருது வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவேன். ஸோ வீடியோவை கேர்ஃபுல்லாக இறுதி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சின்ன ஸ்டெப் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட அந்த செட்டிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது புரியாமல் போக சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மொபைலில் நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் இமேஜஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க. ஸோ ஃபைனலாக அதை கிளியர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து 3-dot மெனு கிளிக் பண்ணி ஹிஸ்ட்ரி அப்படின்றதுக்கு வரீங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண ப்ரௌஸ் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியுமே இதில் இருக்கும். ஸோ ஃபைனலாக இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே கீழே கிளியர் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் ஆகிடுச்சு. பட் இது வந்து பர்மனெண்ட்டாக கிளியர் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இது வந்து பர்மனெண்ட் கிளியரே கிடையாது. அந்த ஹிஸ்ட்ரியை ஒன் செகண்ட் நீங்கள் செக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்காது. ஆனால் டெக்னாலஜி தெரிஞ்சவங்ககிட்ட உங்களோட மொபைலை கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ண ஹிஸ்ட்ரி மொத்தமே பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் சப்போஸ் அடல்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டுவீங்க, உங்கள் மானமே போயிடும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களோட மொபைலில் google.com அப்படின்றது ஃபஸ்ட்டு ப்ரௌஸ் பண்ணுங்கள். ப்ரௌஸ் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும், நார்மலாக கூகுள் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த செட்டிங் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணோடனே இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வரும், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் சர்ச் ஆக்டிவிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் வாங்கினதுலேருந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை எப்போ சைன்இன் பண்ணிங்களோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் என்னென்ன ப்ரௌஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ பண்ண பாருங்க 11:35 அது கூட அதில் காட்டியிருக்கு. ஸோ நம்ம ஆனால் கிளியர் பண்ணியாச்சு, ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம். உங்களுக்கு 2 times நான் காட்டினேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் அப்படியே இருக்குது பாருங்கள். இதுதான் டெக்னாலஜி தெரிஞ்சவங்கக்கிட்ட உங்களோட மொபைல் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மாட்டிப்பீங்க. சப்போஸ் அந்த டைமில் நீங்கள் வந்து அடல்ட் கண்டென்ட் ஃபுல்லாகவே பார்த்துருக்கீங்க, போன் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த டெக்னாலஜி வந்து தெரிஞ்சிருக்கு, அவன் வந்து உங்களோட மொபைலை வாங்கி செக் பண்ணால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் உங்களோட மொபைலில் எப்படி பர்மனெண்ட்டாக கிளியர் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பண்ண ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியோட டீட்டெயில்ஸ் கூட அவங்க செக் பண்ண முடியும். எந்த டைமில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எந்த டைமில் பார்த்துருக்கீங்க, எந்த டேட்டில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலுமே இதில் வரும். அது வேணும்னா அந்த 3-dot மெனு ப்ரெஸ் பண்ணி டீட்டெயில்ஸும் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ண அந்த ஹிஸ்ட்ரியோட நேம் மேலே இருக்கும். எந்த டைமில் பண்ணியிருக்கீங்க, எங்கேருந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாகவே இதில் வந்துடும். ஸோ பர்மனெண்ட்டாக கிளியர் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிலீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி 3 options வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிலீட் ஆக்டிவிட்டி ஓல்டர் தென் 18 months ஒரு ஆப்ஷன் இருக்கும், 36 months இருக்கும், 3 months இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு 3 months கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் சேவ்டுன்னு வரும். ஸோ அவ்வளோதான், இந்த செட்டிங் மட்டும் நீங்கள் உங்களோட மொபைல் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ அது மட்டும் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசைக்கிள் பின் டெலிட் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த டெலிட் ஐக்கான எவ்ரி டைம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாமே இது பண்ணுறது மூலமா பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக உங்களோட மொத்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியுமே வந்து கிளியர் ஆகும். ஸோ இதுதான் நான் இப்போ சொல்லித்தந்த இந்த செட்டிங். ஸோ ப்ரௌஸ் பண்ண முடித்த உடனே கிளியர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் கிளியர் பண்ணிங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப், இந்த செட்டிங் ஓப்பன் பண்ணிட்டு இதுலேயும் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் லவ்வர்ஸ் இல்லை டெக்னாலஜி தெரிஞ்சவங்களே இருந்தாலும் சரி, உங்களோட மொபைல் வாங்கி செக் பண்ணும்போது நீங்கள் மாட்டிக்காத இருப்பீங்க. ஸோ இன்றைக்கு வீடியோவில் ஒரு கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஹிஸ்ட்ரி எப்படி பர்மனெண்ட்டாக கிளியர் பண்ணலாம் அதை பற்றி பார்த்தோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிங்க. அப்படி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ பை நெக்ஸ்ட் வீடியோ. சியர்ஸ் கைஸ்.